கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்ட முறைகேட்டை அடுத்து சுமார் மூன்றாயிரம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளை முடக்கப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பதிமூன்று தற்காலிக ஊழியர்களை மாவட்ட ஆட்சியர் பணி நீக்கம் செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி ரிஷி விந்தயம் சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேடு குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முறைகேடு குறித்து ஆய்வு செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா இருபத்தி மூன்று குறுவட்ட ஆய்வாளர்கள் பதினாறு வேளாண் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் கொண்ட குழு நியமித்தார் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுபத்தை இருநூற்று நான்கு பேரின் வங்கி கணக்குகள் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு இதுவரையில் எழுபத்து மூன்றாயிரம் பேரில் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிசான் திட்ட பயனாளிகளின் வங்கி கணக்குகளையும் தற்காலிகமாக முடக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் முறைகேட்டில் ஈடுபட்ட மாவட்ட வேளாண் உதவி இயக்குநர்கள் அமுதா ராஜசேகரன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்தும் பதிமூன்று தற்காலிக ஊழியர்கள் பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டார் கிட்டத்தட்ட எழுபத்தாயிரம் பேருக்கு மேல வந்து இதில் திட்டத்தில் உள்ள நினைச்சிருக்காங்க முறையா வந்து பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் பாத்தீங்கன்னா பதிவு பெற்றவர்கள் வந்து வெறும் இரநூத்தி நாலு பேர் தான் இப்ப பாத்தீங்கன்னா திருக்கோலூர் ரிசிவந்தியம் சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளாக இருக்க அந்த கணினி வந்து கடைகளில் வந்து முறைகேடு செஞ்ச கடைகள் மீது சீல் வைக்கப்பட்டிருக்குது ஒரு எட்டு பேரை வந்து வந்து கைது பண்ணியிருக்காங்க மாவட்ட இருந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு அதிகாரிகள் வந்து பணியிடமிக்க செஞ்சுருக்காங்க இது மட்டும் போதாது இந்த தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரிகள் கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து மேலும் சில அதிகாரிகளுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை